ஜெய் ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர கருணை கடல் காஞ்சி மாமுனி நங்கை நாயகன் மகாபெரிவாடி சரணம் நமஸ்காரம். வருகின்ற ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஆங்கில தேதியில் 2 ஆகஸ்ட் திங்கட்கிழமை அன்று 63 நாயன்மார்களில் மிகவும் போற்றப்படும் மதிக்கப்படும் புகழ் சோழ நாயனாருடைய குரு பூஜை. புகழ் சோழ நாயனார் உறையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை அரசாண்டு வந்திருக்கிறார். இந்த நாயனாருடைய இந்த மன்னருடைய கொடையின் கீழ் பல சிற்றரசர்களும் பல மன்னர்களும் இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய இராஜாங்கத்தை தன்னுடைய தோள்வலிமையினால் விரிவுபடுத்தி பல மன்னர்களை தன் கொடையின் கீழ் வைத்திருந்த மாமன்னன் ஆவார்கள் இவர். மற்றும் சிவத்தொண்டாற்றும் வதிலும் சைவ சமயத்தை தழைத்தோங்கச் செய்வதிலும் பல அரிய செயல்களை செய்த மன்னராய் திகழ்ந்திருக்கிறார். இவர் ஒரு முறை கருவூரில் தங்கியிருக்கும் நாட்களில் சிவகாமி ஆண்டார் எனும் அடியார் சிவனுக்கு சாத்துவதற்காக நந்தவனத்தில் இருந்து அரிய வகை பூக்களை கூடையில் வைத்து அந்த கூடையை வந்து சிவன் கோயிலுக்கு எடுத்து செல்லும் பொழுது இந்த மன்னருடைய பட்டத்து யானை அந்த கூடையை தன்னுடைய தும்பிக்கையினால் தட்டிவிட்டு அத்துணை பூக்களும் சிதறி கீழே சிதறி இந்த செயலை சிதறுகின்றது. இந்த செயலை பார்த்து சிவகாமி ஆண்டார் செய்வதையாவது திகைக்கிறார். இதை கண்ட மற்றொரு நாயனாருடைய நாயனாரான எரிபத்த நாயனார் இந்த செயலை பார்த்து மிகவும் சினம் கொண்டு தன்னுடைய உடைவாளினால் அந்த யானையையும் அதை அழைத்து வந்த பாகனையும் சிரம் கொய்கிறார். இதை கேள்வியுற்ற மன்னன் அங்கு வந்து எரிபத்தரின் தாழ்பணிந்து இந்த கொடிய செயலை செய்த யானையையும் பாகனையும் ஆண்ட மன்னனாய் இருந்ததால் இந்த இராஜாங்கத்தை ஆளுவதனால் இந்த கொடுஞ்செயல் செய்த பாவம் என்னையும் சேரும், அதனால் தாங்கள் என்னையும் சிரம் கொய்ய வேண்டும் என்று தன்னுடைய உடைவாளையை நீட்டி அவரிடம் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட சைவநெறி சிவத்தொண்டு ஆற்றி வந்த புகழ்சோழ நாயனார் பல மன்னர்கள் பல நாட்கள் கப்பம் கட்டாது இருந்தவர்களை அழைத்து கப்பம் கட்ட வைக்கிறார். இது ஒரு முறை அதிகன் என்ற மன்னன் இந்த புகழ் சோழரிடம் கப்பம் கட்டுவதில்லை என்று கூறி ஓலை அனுப்புகிறார். இதை கண்ட புகழ் சோழர் மிகவும் சினமுற்று தன்னுடைய படைகளையும் படைத்தளபதிகளையும் அமைச்சர்களையும் அந்த நாட்டிற்கு போர் தொடுக்க அனுப்புகிறார். பல நாட்கள் நடக்கின்றன போர் பல நாட்கள் நடக்கும் பொழுது அதிகனுடைய நாட்டில் பல தலைகளை கொய்கிறார்கள் இந்த அரசர் இந்த புகழ் சோழருடைய படை. கடைசியில் அதிகன் நாட்டை விட்டு தப்பி காட்டிற்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். பின்பு யானைகளையும் குதிரைகளையும் கொய்த தலைகளையும் இந்த அமைச்சர்களும் படைத்தளபதிகளும் மன்னரிடம் காண்பிப்பதற்காக எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய நாட்டில் தன்னுடைய மன்னனிடம் காண்பிக்கிறார்கள். மன்னன் இந்த கொய்த தலைகளில் பார்த்து கொண்டு வருகிறான். அப்பொழுது ஒரு சிவனடியாருடைய தலையும் அங்கு இருக்கிறது. இதை கண்டு மன்னன் வந்து அப்படியே பதறி போயிடுறாராம், துடிச்சு போகிறாராம். துடிச்சு போய் நான் இத்தனை நாள் செய்த சிவத்தொண்டிற்கு இது ஒன்று போதும், அத்துணையும் அழிப்பதற்கு இனிமேல் நான் உயிர் வாழக்கூடாது, இனிமேல் நான் உயிர் இது இது இதை இந்த ஒரு காரணத்திற்காகவே நான் உயிர் துறப்பது மேல் என்று உடனே தன்னுடைய அமைச்சர்களிடம் தன்னுடைய மகன்களிடம் இந்த அரசாங்கத்தை கொடுத்துவிட்டு தான் வந்து இந்த தீ மூட்டி அந்த தீயில வந்து தன்னுடைய அந்த கொய்த தலை இருக்கிறது இல்லையா, அந்த சிவனடியாருடைய தலையை வைத்து கொண்டு அந்த தீயில் மூழ்குகிறார். அந்த தீயில மூழ்கினோடனே உடனே பரமசிவனும் உமையாளும் காட்சி கொடுத்து அவரை தன் வசம் ஆக்கிக் கொள்கிறார்கள் என்பது வரலாறு. இந்த புகழ் சோழ நாயனாருடைய குரு பூஜையை வழக்கம் போல் அவரவர் இல்லங்களில் அவருக்காக ஒரு தீபம் ஏற்றி இந்த புகழ் சோழ நாயனாரின் நாமதேயத்தை மனைப்பலகையில் வரைந்து தங்களுக்கு தெரிந்த சிவஸ்துதிகளையும் மற்றும் சிவ பஞ்சாட்சரியையும் எவ்வளவு முறை ஜபிக்க முடியுமோ அவ்வளவு முறை ஜபித்து
இந்த புகழ் சோழ நாயனாருடைய பரிபூர்ண ஆசியையும் 63 நாயன்மார்களுடைய பரிபூர்ண ஆசியையும் மகா பெரியவருடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பகவத்பாதருடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் ஒருங்கே பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். இனி என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றும் அறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என தடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா. ஜெய் ஜெய்சங்கர, ஹர ஹர சங்கரன்.